இந்தியன் ரயில்வேல டிக்கெட்டில் சில மாறுதல்கள் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாறுதலின்படி வந்து வேறொருவரின் ரயில் டிக்கெட்டை பயன்படுத்தி நீங்கள் வந்து பயணம் செய்ய முடியும். அதை பற்றிய முழுமையான தகவலை ஐஆர்சிடிசி தற்பொழுது வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பயணம் பண்ணலாம். அதில் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான சில இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரைய, முக்கிய நாட்களில் ரயில் பயணம் செய்யும் பொழுது டிக்கெட் கிடைக்காமல் இருந்தால் மற்றவரின் டிக்கெட்டில் பயணம் செய்யும் புதிய வசதியை வந்து ஐஆர்சிடிசி தற்பொழுது வந்து அமல்படுத்தி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மக்கள் பலரும் வந்து ட்ரெயினில் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேர் தக்கலில் எடுக்கிறாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து புக் பண்ணும்போது பண்ணுறாங்க. இதில் வந்து கிடைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஐஆர்சிடிசி தற்பொழுது வந்து ஒரு புதிய விதிமுறையை வந்து கொண்டு வந்து மக்கள் பலரும் வந்து பயன்பெறும் வகையில் தற்பொழுது வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. தினமும் லட்சக்கணக்கானவர்கள் ட்ரெயினில் பயணம் செய்வதனால வந்து ட்ரெயின் டிக்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து முக்கியமான ஒன்றாக வந்து மக்களிடையே வந்து கருதப்படுது. இதை வந்து வழங்குவதில் மிகப்பெரிய சவாலாக தற்பொழுது வந்து ரயில்வே துறைக்கு வந்து இருக்குது. அது வந்து பண்டிகை காலங்கள் அப்படின்னு எடுக்கும்பொழுது வந்து ரயில்வே டிக்கெட்டுகள் கிடைப்பது மிகவும் கடுமையான போட்டியாக பார்த்திங்கன்னா இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். டிக்கெட் வெளியான சிறிது நேரத்திலேயே வந்து பண்டிகை நாட்களில் டிக்கெட் எல்லாமே வந்து வித்து தீந்துடும். அது வந்து உங்களால் வந்து ஈஸியாக வந்து வாங்க முடியாது. இந்த சூழ்நிலையில் வந்து முக்கிய நாட்களில் பயணம் செய்ய டிக்கெட் கிடைக்காமல் போனவர்கள் ஏற்கனவே டிக்கெட் பெற்று அதை ரத்து செய்பவர்களின் டிக்கெட்களை வைத்து வந்து பயணம் செய்யலாம். இந்த புதிய வசதி வந்து ஐஆர்சிடிசி அறிமுகம் செய்திருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. இது குறித்து வெளியான அறிவிப்பில் வேறு ஒருவரின் உறுதி செய்யப்பட்ட ரயில் டிக்கெட்டில் நீங்கள் எளிதாக பயணம் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதற்கு முன் வந்து ஒரு சில விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்கள் டிக்கெட்டை மாற்ற விரும்பும் நபரின் அடையாளத்தை வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நபர்களும் உங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெளிவுபடுத்தணும். இதற்கு உங்களுடைய அடையாள அட்டை கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இரண்டையும் சரிபார்த்த பின் டிக்கெட் மாற்றித்தரப்படும் அப்படிங்கிற மாதிரியும் ரயில்வே துறையிலேருந்து சொல்கிறாங்க. அதுவும் வந்து ரயில் புறப்படுவதற்கு 24 மணி நேரத்துக்கு முன்பாகவே வந்து இந்த டிக்கெட் பரிமாற்றத்திற்கு நீங்கள் வந்து விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், பண்டிகை காலங்களில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து இந்த 24 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த டிக்கெட் பரிமாற்றத்தை நீங்கள் பண்ணலை அப்படின்னா உங்களால் வந்து டிக்கெட்டை வந்து மாற்ற முடியாது. அந்த டிக்கெட் வந்து அவ்வளோதான், வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் யூஸ் பண்ண முடியாது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு அதை வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து தற்பொழுது ரயில்வே துறையிலேருந்து வெளியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோ எழுப்பிப்போம்.